Hi guys, welcome back to my channel. In this video, 2006 release ஆன ரெட்ரிபியூஷன் அப்படிங்கற ஒரு சவுத் கொரியன் மூவி பத்தி இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். And recent timeல இந்த படத்தை வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க, an official tamil dub. And yes, படத்தோட ஸ்டார்டிங் அப்படின்னா ஜப்பான்ல இருக்க டோக்கியோல இருக்கக்கூடிய இடத்துல தொடர்ந்து பல கொலைகள் நடக்குது. அந்த கொலையை கண்டுபிடிக்க போற ஹீரோக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நடக்குது. அது என்ன அப்படின்றத பத்தி இந்த படத்தோட ஃபுல் டீடைல்ஸ். படத்தோட ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா வந்து சோப்பு கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணை யாரோ ஒருத்தன் குப்புற போட்டு கும்மு கும்முனு கும்பிட்டு அங்கே இருக்கிற ஒரு தண்ணிக்குள்ள அமுக்கி அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு போயிடுறான். இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வராது. ஸோ ஹீரோ பார்க்கும்போது அது ஒரு ஃபேக்ட்ரி, இந்த ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு தண்ணி குட்டைக்குள்ள தான் அந்த பொண்ணை வந்து அழுத்தி கொண்டிருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியாகிற தண்ணி எல்லாமே உப்பாக இருக்கும். ஸோ உப்பு தண்ணிக்குள்ள அமுக்கி தான் அந்த பொண்ணை கொண்டிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட வீட்டுக்கு போய் அவரோட ஒய்ஃபோட பேசிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு வந்து ஏதோ ஒரு டவுட் ஆகி திரும்பவும் அந்த போலீஸ் அந்த கொலை பண்ண அந்த இடத்துக்கு போறாரு. அங்க அந்த பொண்ணு இறந்து கிடந்த அந்த குட்டைக்குள்ள பார்த்து தண்ணி குட்டைக்குள்ள ஒரு கோட்டோட பட்டன் இருக்கு. அந்த பட்டன் எடுத்து ஹீரோ பாக்குறாரு. பார்த்துட்டு இது டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டுக்கு வந்து அவரோட கோட் எடுத்து பாக்குறாரு. அவர் கோட்ல இருந்த பட்டனை காணும், அதே பட்டன் தான் இந்த பட்டன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. பட் அதுதான் உண்மையும். இதை பத்தி அவரோட ஒய்ஃப்ட்ட வந்து கால் பண்ணி கிளியர்ட்டா கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நடந்த அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த பொண்ணோட கொலை நடந்த இடத்துல ஒரு தடயம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு போலீஸ் போலீஸ் இல்லையா, போலீஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் இதில் வந்து அந்த கைரேகையை வந்து மேஷ் பண்ணி பார்க்க நம்ம ஹீரோவோட கைரேகை வருது. எல்லாரும் சிரிச்சிட்டு ஏண்டா பாடியை வந்து க்ளவுஸ் போடாம தொட்டியா, நல்ல வேலை மாட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் இன்னொரு விஷயம் கண்டுபிடிக்காங்க, இறந்து போன அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணை வந்து கழுத்தை நினைச்சு தான் கொண்டிருக்காங்க. ஏதோ ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஒயர் மாதிரி ஒன்றால் தான் இறுக்கி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே வந்து ரூமில் அவர் வீட்டுக்கு போயிட்டு அப்பார்ட்மெண்ட்டை திரும்பி பார்க்குறாரு. ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒயரிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலரில் வந்து ஒரு ஒயர் வந்து கட் ஆகிருக்கு. ஹீரோக்கு மறுபடியும் டவுட் ஆகி திரும்ப அந்த அந்த கொலை நடந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த பிளேஸுக்கு போய் திரும்ப அந்த குட்டையில் தேடி பார்க்குறாரு. இவர் வீட்டில் காணாமல் போன அந்த மஞ்சள் கலர் ஒயர் அப்படியே அங்கே இருக்குது. ஹீரோ வந்து ஷாக் ஆகிடுறாரு. இப்படியே அங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் பார்த்தா ஒரு டாக்டர், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு டாக்டர். அவரோட பையன் வந்து அந்த டாக்டரை ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ண வந்திருக்காரு. அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு அது நிறைய சிரஞ்சு தேவை, நான் வந்து 3 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன், ஸோ அதுக்கு பதிலாக அந்த சிரஞ்செல்லாம் நான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, எம்டிஆர் சிரஞ்செல்லாம் கொடுக்கக்கூடாது, அது ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இப்போ நீங்கள் எனக்கு அந்த 3 லட்சத்துக்கும் அந்த சிரஞ்சு நீங்கள் தர முடியுமா இல்லையா அப்படின்னு மறுட்ட, சரி தர்றேன் வா அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றிட்டு அந்த பையனை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அவனுக்கு மயக்கோசியை போட்டு அங்கே இருக்க ஒரு உப்பு தண்ணியில் அந்த இதிலே அவனை அப்படி அழுத்தி கொலையும் பண்ணிடுறாரு. இது ஒரு பக்கம் நடக்குது. இப்போ ஹீரோ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட அந்த இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து தேடிய போவார் அந்த பிளேஸுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் வந்து ஒழிஞ்சு குறுகுறுன்னு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஹீரோக்கு டவுட் வந்து அந்த டாக்டரை விரட்டி பிடிச்சி போட்டு பொல போலன்னு பொழக்க அவன் உண்மையை சொல்லிடுறான். ஃபர்ஸ்ட்டு ஒரு கொலை நமக்கு காமிச்சாங்க இல்லையா, ஒரு பொண்ணை வந்து கொன்றது அந்த பொண்ணும் இப்போ அந்த அவரோட பையனை கொன்னது வந்து நம்ம டாக்டர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாரு. இதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு பெரிய பிரச்சனை உருவாகுது. அதாவது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோட கனவுலையும் சரி நினைவுலையும் சரி உண்மையாகவும் சரி சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்ட ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பயமுறுத்திட்டே இருக்கு. ஏன் எதுக்குன்னு தெரியலை. ஹீரோ வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லி அவர் போட்டு டார்ச்சர் பண்ணி மைண்ட் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கு ஒன்றும் புரியலை. ஹீரோவுக்கு நீ யார் யாருன்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு விடாமல் ஒரு ஒரு கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கு. இறுதியில் ஹீரோவை மிரட்டுற அந்த பொண்ணு யார், ஹீரோவை மிரட்டுறதுக்கான காரணம் என்ன, ஹீரோவுக்கு தெரியலை. அப்போ ஹீரோ எப்படி அது மிரட்டுது அப்படின்ற விஷயத்தை ஹீரோ துப்பு தொலைக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இறுதியில் அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஹீரோ அந்த உண்மையை கண்டுபிடிச்சி அந்த ஆவி அந்த பேய் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த ரெட்ரிபியூஷன் படத்தோட ஒட்டுமொத்த கதையுமே. இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு போலீஸ் ஒரு சட்டலான ஒரு நடிப்பு. ஸோ போலீஸ் எந்த விதத்துக்குமே பயப்படாத ஒரு ஒரு ஹீரோ அப்படின்னு போகும்போது ரொம்ப அழகாக அவரோட பிரசண்டை வந்து இந்த படத்தில் வந்து பிடிச்சிருப்பாரு. ஸோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்கட்டும் சேஸ் பண்ணுற ஷார்ட்ஸ் ஆகட்டும் ஃபைட்ஸ் அப்படின்னு ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது அப்படின்றது ஒரு இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்லாமே சொல்லிக்கலாம். நீங்கள் க்ரைம் சொல்லலாம், இந்த படம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், ஒரு ஹாரர் மூவி,
ஒரு த்ரில்லர் மூவி எல்லா ஜேர்னர்லேயும் பொருந்தக்கூடிய ஒரு படம் அப்படின்போது இது எல்லாமே அந்த படத்துக்குள்ளே இருக்கணும், இந்த கண்டென்ட் எல்லாமே இந்த படத்துக்குள்ளே எலிமெண்ட் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்போது அதை எல்லாமே பர்ஃபெக்டாக க்ரைமை எங்கே வைக்கணும், த்ரில்லர் ஜேர்னர் எங்கே வைக்கணும், இன்வெஸ்டிகேஷனை எங்கே வைக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக அந்த படத்தில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பல காட்சிகள் வந்து நமக்கு த்ரில்லிங் ஏற்ற மாதிரி பல காட்சிகள் இந்த படத்தில் வச்சுப்பாங்க. ஸோ அது எல்லாமே சீட் ஆஃப் த ஏஜ் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு உண்மைகள் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவரோட ஒய்ஃபோட பேசிட்டே இருப்பார். ஸோ ஒய்ஃப் அப்படின் போது அதுக்கு கடைசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணி விடுவாங்க அவங்க ஒய்ஃப் யார் அப்படின்ற விஷயம். அவங்க ஒய்ஃப் அவர் ஒய்ஃபோட பேசிட்டே இருப்பார், நமக்கு காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் அப்படின்னு ஒரு விஷயத்தை நமக்கு காமிக்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஸோ இப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கூட ஏன்னா அந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக தான் போகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சர்ன்னு வேகமாக போகிற ஒரு ஒரு மூவி கிடையாது. ஒரு டெட்ராமா ஒரு மெலட்ராமாவாக ஒரு போடக்கூடிய ஒரு ஸ்டோரி, ஐ மீன் வந்து ஒரு ஸ்டோரி தான் அந்த படம். பட் அதை வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒட்டு மொத்தமாக அந்த ட்விஸ்ட் எல்லாமே ஓபன் பண்ணி விட்டுருப்பாங்க. அது எல்லாமே நிஜமாவே நான் நிஜமாவே அந்த கிளைமேக்ஸ் அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க கொடுக்குற அந்த ஒரு விளக்கம் பார்க்கும்போது நான் நிஜமாவே ஷாக் ஆகிட்டேன். பட் எனக்கு பார்க்கும்போது இடையில ஒரு டவுட் வந்துச்சு. பட் இருந்தாலும் நான் அதை பெருசாக கன்சிடர் பண்ணிக்கல. பட் இருந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து அதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் வந்து ஓபன் பண்ணினோடனே பயங்கர ஷாக்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து கொலைகள் ஏன் நடக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு நமக்கு நம்மளே திங்க் பண்ணுவோம், எதுக்கு எதுக்கு எதுக்காக இந்த கொலைகள் யார் இந்த பேய் அப்படின் போது. பட் அதுக்கு எல்லாமே வந்து நமக்கு ஒரு முக்காவாசியிலே வந்து விளக்கம் தெரிஞ்சிடும், ஓரளவு கண்டுபிடிச்சிருவோம் நம்ம இதுதான் விஷயமா இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் அந்த பேய விஷயம் சொல்லும். பட் அதுக்கப்புறம் நமக்கு வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அது கூட நமக்கு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது தான் இந்த படத்தை இவ்வளோ பெரிய விக்டரி ஆகிறதுக்காக மெயின் காரணமாக இருக்குது. ஏன்னா ஒரு படத்தோட சஸ்பென்ஸ் அதை சொல்லிட்டு முக்காவாசியில் படத்துக்கு அப்படின்னா ஸோ அடுத்த சீன்ஸ் தான் நடக்கும்போது அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இதில் அதை சொல்லியுமே அடுத்த சீன்ஸ் என்ன அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஒரு பர்ஃபெக்டான படமாக அந்த படத்தை கிரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செட் ஒர்க் அப்படின்ற விஷயம் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்க. அந்த காலத்தில் ஒரு செட் ஒர்க் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அவ்வளோ குவாலிட்டியாக போட முடியுமோ அவ்வளோ குவாலிட்டியாக அதை வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோவோட ஆக்டிங் நான் முன்னாடியே சொன்னேன், ரொம்ப அடித்தடி பரபரெல்லாம் ஹீரோ நடிக்கும்போது ரொம்ப பொலைட்டான ஒரு ஹீரோவாக தான் படம் நடிப்பார். பட் அவரோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சீன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தங்க வந்து கொலை பண்ணிடுவாங்க, அவங்க தப்பிச்சு ஓடுவாங்க, அவங்கள தூக்கி கொண்டு ஒரு குப்பத்தொட்டிக்கு மேலே அப்படி தூக்கி போட்டுட்டு அங்கே இருக்க ஒரு பழைய சேர் அப்படி எடுத்து அதை அப்படி தூசி பறக்க தட்டிட்டு உட்காந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அந்த சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சீன்ஸுக்கு பேய் ஆப்போசிட் நிற்கும், நம்ம ஹீரோ அப்படி நிற்பாரு, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற ஒரு விஷயம் ஒரு கான்வர்சேஷன் ஒரு மாதிரி விஷயம் போகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயம் சொல்லும், அதுதான் அதை உண்மையை ரிவீல் பண்ணுற இடம். ஸோ அந்த இடம் ரிவீல் பண்ணோடனே ஹீரோட ரியாக்ஷன் அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கும், ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். பட் ஹீரோ ஒரு சட்டிலான ஹீரோ அப்படின்னு அப்படியா ஒரு பொலைட்டான ஹீரோ அப்படின்னு ரொம்ப பொலைட்டாகவே ரியாக்ஷன் பண்ணுவார். அந்த ரியாக்ஷனை சட்டுன்னு சரணாக இறக்காம ரொம்ப மெதுமெதுவாக ஒரு செகண்டாக சென்டிமீட்டர் சென்டிமீட்டராக அந்த எமோஷனை வந்து போய் கீழே இறக்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே கேமரா ஆங்கிள்ஸோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு இந்த பக்கத்துல ஒரு ஸ்டூல் இருக்கும், ஒரு டேபிள் ஒரு சேர்லாம் இருக்கும். சோ ஹீரோ எழுந்திருச்சு நிப்பாரு, அவங்க இடுப்புக்கு மேல அந்த ரியாக்ஷன் நமக்கு காமிப்பாங்க. ஹீரோ அந்த அது சொல்லி முடிச்சதுமே சிவத்தோட முட்டி அப்படியே கீழே அப்படியே உட்கார்ந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அந்த ரியாக்ஷனை அவங்க எந்த ஆங்கிள்ஸ் வேணாலும் எடுத்துருக்க முடியும், டைரக்டா எடுத்துருக்கலாம், அந்த பக்கத்துல எடுத்துருக்கலாம். பட் அங்கதான் சினிமாட்டோகிராஃபர் இந்த ஸ்டூலோட நடுவில் அந்த கால்களுக்கு நடுவில் கேமரா வச்சு அப்படியே உட்காந்து அவர் உட்காரும்போது அப் டு டவுன் வந்து அந்த கேமரா வரைக்கும் அவரோட ரியாக்ஷனை கேப்சர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக அந்த ஷார்ட்ஸ் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்படி குட்டி குட்டி ஒர்க் குட்டி குட்டி ஷார்ட்ஸ்கள் தான் படத்தை வந்து ரொம்ப கிரியேட்டிவாகவும் ரொம்ப கூஸ் பம்ஸாகவும் ரொம்ப பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் எடுக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. பட் ஓவரால் இந்த படம் அப்படின்போது அடல்ட் கண்டென்ட் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு சைக்கலாஜிக்கலான மூவி அந்த படம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் நீங்கள் பார்த்து முடிச்சோடனே சில பேருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். பட் கிளைமேக்ஸில் ஒரு சீன் ஒரு ஒய்ஃபை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது பல பேருக்கு புரியாமல் இருக்கும். பட் நல்லா தெளிவாக பாருங்கள், அந்த சீன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும். உங்களுக்கு புரியலை அப்படின்னா கீழே என்னென்ன கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ் டப்பில் அஃபிஷியலாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணலைன்னா டெஃபினட்டாக போய் செக் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் க்ரைம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் மூவி இந்த மூவி. பட் இந்த படம் நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட், ஸோ செக்ஷுவலான கண்டென்ட் ஆகணும், ப்ரூட்டல் எதுவுமே கிடையாது. பட் ஒரு எச் ஆஃப் த்ரில்லர் ஆஃப் மூவிஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான மூவிஸ் தான். ஸோ டெஃபினட்டாக இந்த படம் ஃபேமிலிஸோட ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு தரமான மூவியாக இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா போய் இந்த படத்தை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னா 7 out of 10 இந்த படத்துக்கு நான் தாராளமாக தருவேன். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.